ஹலோ கைஸ் வெல்கம் பேக். நான் உங்களுக்கு இந்த இந்த விழா நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா வந்துட்டு ஒரு சம ஸ்டோரி, அதாவது எதை பற்றினா மகாபாரதம். ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக வந்துட்டு இந்த விழா நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த மகாபாரதம் அப்படின்ற ஸ்டோரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தர்மம் அப்படின்ற தர்மத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான், ஓகேங்களா? நல்லது பண்ணால் நல்லதாக நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டதாக நடக்கும், ஸோ அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா சாந்தனு அப்படின்னு சொல்கிற ஒரு மகாராஜா இருக்கார். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்துட்டு கங்கையை வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. ஸோ அந்த குழந்தை தான் வேறு யாரும் பீஷ்மர், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கங்கை வந்துட்டு இவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்புறம் இவர் வந்துட்டு சத்தியவதி அப்படின்ற ஒரு மீனவ தலைவரோட பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு நிபந்தனை போடுறாங்க. ஸோ அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சத்தியவதிக்கு பிறக்கக்கூடிய குழந்தை தான் அசினாபுரத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது சொல்லிடுறாங்க, ஒரு நிபந்தனை கூறிடுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு சந்தனு மகாராஜா வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இல்லை அதெல்லாம் முடியாது, என்னோட மூத்த மகன் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு. அதனால் வந்துட்டு பீஷ்மர் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நாட்டையும் ஆள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சத்தியவதி வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கவங்க வந்துட்டு ஆண்டுட்டு ஒரு போரில் இறந்துடுறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது பிறந்தவங்களும் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இறந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு ஒய்ஃப், அவங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருதராஷ்டிரன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தெரியாத ஒருத்தரும், அதே மாதிரி பாண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒருத்தரும் பிறகுறாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருதராஷ்டிரன் அவருக்கு கண்ணு தெரியாதனால அவரை வந்து நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு பாண்டோ அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டை ஆண்டுட்டுருப்பாரு. பட் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடும், என்னென்னா வந்துட்டு ஒரு முனிவர் வந்துட்டு பாண்டுக்கு ஒரு சாபம் கொடுத்துருவார். ஸோ அதனால் வந்துட்டு அவரால் நாட்டை ஆள முடியாமல் இவர் வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே போய் வாழ ஆரம்பிச்சுடுவாங்க. அப்புறமேட்டுக்கு திருதராஷ்டிரன் தான் அரசனாக இருப்பாங்க. ஸோ அந்த திருதராஷ்டிரனுக்கு 100 குழந்தைங்க பிறகுறாங்க, அவங்க தான் கௌரவர்கள், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாண்டுக்கு 5 குழந்தைகள் பிறக்கிறாங்க, அவங்க வந்துட்டு பாண்டவர்கள், ஓகேங்களா? ஸோ பாண்டவர்கள் 5 பேத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக பிறக்கிறது யுதிஷ்டன், ரெண்டாவது வந்துட்டு பீமன், மூணாவது அர்ஜுனன், நாலாவது சகாதேவன், அஞ்சாவது வந்துட்டு நகுலன். ஸோ 5 பேர் பிறக்கிறாங்க. அதே மாதிரி கௌரவர்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா துரியோதனன், அப்புறம் துச்சாதரன். ஸோ அதை மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட 100 பேர் பிறக்கிறாங்க. ஸோ 101 தான் வந்துட்டு துச்சலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, கடைசியாக ஒரு பொண்ணு, ஓகேங்களா? ஸோ பாண்டுவோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபான குந்திக்கு ஒரு வாரம் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க என்ன எந்த கடவுளை நினச்சி வேண்டி ஒரு குழந்தை கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை பிறக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு ஒரு வாரம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணுறதுக்காக அவங்க வந்துட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கர்ணன் அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்கிறோம், அதாவது ஒரு குழந்தை பிறக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு அந்த பையன் பேர் வந்துட்டு கர்ணன், ஓகேங்களா? இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ். ஸோ அவங்களுக்கு கல்யாணம் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு குழந்தை பிறந்துடும். ஸோ அதனால் அதை வந்துட்டு ஆற்றுல விட்டுறாங்க. அந்த கர்ணனை வந்துட்டு ஒரு தேரோட்டி எடுத்து வளர்த்துறாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு தேரோட்டியோட மகனாக தான் வளர்கிறாங்க. இந்த கர்ணன் தான் ஃபஸ்ட்டு சன் ஆஃப் குந்தி, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா துரியோதனன் தான் வந்துட்டு அந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ ஆனால் வந்துட்டு நான் எப்படி அது யுதிஷ்டனுக்கு தான் கிடைக்கணும். ஸோ அதனால தான் வந்துட்டு போரே நடக்குது. ஸோ துரியோதனர் அதாவது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடக்குது. குருக்ஷேத்திர போர் வந்துட்டு நடக்குது. குருக்ஷேத்திரன்றது அந்த போர் நடக்கக்கூடிய பிளேஸ், ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு போர் நடக்குது. அந்த போரில் வந்துட்டு பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் கிருஷ்ணன். ஸோ கிருஷ்ணரோட ஹெல்ப்பில் பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ கௌரவர்கள் 100 பேத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பீமன் வந்துட்டு கொண்டுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி ஏகப்பட்ட இழப்புகள். இவங்க வந்துட்டு இப்போ பாண்டவர்கள் சைடு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாண்டவர்களோட பசங்கள்லாம் இறந்துடுறாங்க, அவங்களோட நிறையா ரிலேஷன்ஸ்லாம் இறந்துடுறாங்க, அவங்க கௌரவர்களும் நிறையா இறந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு இந்த போரில் நிறைய இழப்புகள் ஏற்பட்டுருச்சு. அதே மாதிரி இப்போ வந்துட்டீங்கன்னா வந்துட்டு பாண்டவர்களோட பசங்களும் வந்துட்டு இறந்துடுறாங்க. ஸோ வந்து நாங்கள் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அர்ஜுனனோட பேர் அபிமன்யோட பையன்தான் வந்துட்டு அடுத்து நாட்டை ஆளணும். ஸோ அவன் வந்துட்டு இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனால் வந்துட்டு என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகிடுதுன்னா அஸ்வத்தாமன் வந்துட்டு அந்த குழந்தையை கொண்டுறான். ஸோ அதே மாதிரி அதனால் வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு அஸ்வத்தாமனுக்கு ஒரு சாபம் கொடுத்துறாரு, நீ வந்துட்டு சாகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா அந்த குழந்தைக்கு வந்துட்டு புத்துயிர் கொடுக்குறாரு, அதாவது ரீபர்த் பண்ணுறாரு. அந்த குழந்தைய வந்துட்டு திரும்ப பிறக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. ஸோ வந்துட்டு அந்த குழந்தை தான் அடுத்த அரசன். ஸோ இவ்வளோ போர் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஸோ நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். ஸோ அவ்வளோதான் இதில் இருக்குது. ஓகே, எஸ், பை.